பிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியோடு நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இனிமேல் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளார நம்ம வீடு கட்டுறோம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதற்கான கட்டட அனுமதி இனி வாங்க தேவையில்லை அப்படின்னு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி பட்ஜெட் தாக்கலப்போ சொன்னதாக ஊடகங்களில் நிறையா செய்தி வந்து வெளியாகிட்டு இருக்குது ஸோ இந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாகவே அமைச்சர் தங்க தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அந்த பட்ஜெட் தாக்கலப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதுக்கான வீடியோ ரெக்கார்டிங் இந்த வீடியோட எண்டில் நான் போட்டுடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பட் ஃபஸ்ட் அடுத்த சமூக ஊடக ஊடகங்களில் வந்து எந்த மாதிரியான தகவல் பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இனி தமிழகத்தில் கட்டிட அனுமதி தேவையில்லை முதல் தள வீடுகளுக்கு கட்டட அனுமதி தேவையில்லை தரைதளம் மற்றும் முதல் தள வீடுகளுக்கு கட்டட அனுமதி தேவையில்லை அப்படின்னு இந்த நியூஸ் பரவிட்டு இருக்குது அது கீழே பாருங்க தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவையில்லை என அறிவித்தார் இந்த அறிவிப்பு மாநிலத்தில் வீடு கட்ட விரும்பும் பொதுமக்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இதன் மூலம் வீடு கட்டுவதற்கான செலவு மற்றும் நேரம் குறைவதுடன் அனுமதி பெறுவதற்கான சிக்கல்களும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி தான் நிறையா சேனல்ஸ் நிறைய ப்ரைவேட் சேனலாக இருக்கட்டும் ஒரு சமூக ஊடகங்கள் வாட்ஸ்அப் கொண்டு இந்த மாதிரி தகவல் வந்து பரவிட்டு இருக்குது அப்போது இனிமேல் வந்து கட்டிட அனுமதி பெற தேவையில்லையா இல்லையா அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க பட் ஆனால் உண்மை வந்து அது கிடையாது ஸோ அவர் அந்த மாதிரி வந்து சொல்ல கிடையாது உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிட அனுமதி எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கார் ஸோ நாம் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும்க்கான ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணப்படும் சுய சான்றிதழ் மூலம் இனி கட்டிட அனுமதி பெறலாம் சுய சான்றிதழ்னா என்னது செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமாக இனி இனி பொதுமக்களாகிய நாம் கட்டிட அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கட்டிட அனுமதியே பெற தேவையில்லை அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் அவர் சொல்ல கிடையாது அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேற்கொண்டு இந்த திட்ட அனுமதி கட்டடம் கட்டுதல் மனைப்பிரிவுகள் ஆகியவற்றிற்கு ஒற்றைச்சாளர முறையில் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த திட்ட அனுமதியாக இருக்கட்டும் கட்டடம் கட்டுறதாக இருக்கட்டும் பிரிவுகள் இதோ மனைப்பிரிவுகள்லாம் சப் டிவிஷன்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே ஒற்றைச்சாளர முறையில் ஒப்புதல் வழங்குவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு அது நடைமுறையில் தான் இருக்குது ஸோ ஒற்றைச்சாளர முறை அப்படின்னா என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கிராமப்புற உள்ளாட்சி அல்லது நகர்ப்புற உள்ளாட்சி நிறைய துறைகள் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நாம தனித்தனியாக அப்ரூவல் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ கிடையாது எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆன்லைன் பிபிஏ டாட் என் டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாகவே அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக எல்லா ப்ராசஸும் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க பட் இருந்தாலும் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வெற்றியடைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது ஆகையால் இனி அனைத்து நடவடிக்கைகளும் இணையதளம் மூலமாக மட்டுமே மேற்கொள்ளப்படும் எல்லாமே இனிமேல் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பேமெண்ட்லேருந்து எல்லாமே என அனைத்து மாவட்ட துணை இயக்குநர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அதன்படி ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்கப்பட்டு வந்தது ஸோ ஒரே இடத்துல நம்ம எங்கேயுமே அலையாமல் ஒரே வெப்சைட் மூலமாகவே நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து இந்த ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி அதாவது ஒற்றைச்சாளர் முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக பட்ஜெட் தாக்கலில் அமைச்சர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒற்றை சாளர முறையிலையும் பார்த்திங்கன்னா இன்னும் எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க செல்ஃப் டிக்ளரேஷன் அந்த ஃபார்ம் மூலமாக நம்ம பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கலாம் தான் அவர் சொல்லியிருக்காரு அதன்படி பார்க்கும்போது இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பு பரப்பளவு கொண்ட மனநிலத்தில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டட பரப்பளப்பிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் மணி முடிவுச் சான்று பெற தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளே தான் இருக்கணும் பரப்பளவு நிலத்தினுடைய லேண்டினுடைய அளவு ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளே இருந்து பில்டிங்கினுடைய பரப்பளவு வந்து மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளே இருக்கணும் முதல் தளம் மற்றும் தரைதளம் இதெல்லாமே சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளே இருந்தால் மட்டுமே நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான இந்த இணையதள சேவை வந்து கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தான் பட்ஜெட் தாக்கலில் சொல்லியிருக்காரே தவிர பில்டிங் அப்ரூவலே நீங்கள் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பட்ஜெட் தாக்கலில் அவர் சொல்லலை ஸோ அதனால் இந்த தகவலானது வந்து பொய்யான ஒரு தகவல் இதை யாரும் நம்ப வேண்டாம் இப்போது பட்ஜெட் தாக்கலப்போ அது நம்முடைய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்கள் குற்றச்சாளர் முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவு கொண்ட மன இடத்தில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சர் அவர்கள் பட்ஜெட் போய் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற தகவல் இப்போ உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்